ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மலர்ஸ் அன்லிமிடெட். இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு மினி பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. நாளைக்கு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பொங்கல் வடைலாம் செய்யணும். ஸோ அதனால் பொங்கலுக்காக நெய் காய்ச்சிட்ருக்கேன். நெய் நல்லா காய்ஞ்ச பிறகு ஆற வச்சு நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். இன்றைக்கி டின்னருக்கு வந்து சிக்கன் லாலிபப் செய்யலான்னு வந்து விங்ஸ்லேருந்து கட் பண்ணி லாலிபப் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் மசாலாலாம் மேரினேட் பண்ணி எண்ணெயில் பொறிக்காமல் அவனில் பேக் பண்ணி எடுத்த ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு, பொங்கல் வடை, அப்புறம் வந்து சாம்பாருக்கு எல்லாத்தையும். அப்புறம் காலையில் எழுந்து வந்து தோசை மாவுக்கு வந்து உளுந்து ஊற வச்சாச்சு. ஒரு 10 பத்திரிக்கெல்லாம் வந்து எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டையும் டெலிவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தோசை மாவு அரைச்சி வச்சுக்கிட்டேன். இங்கே வந்து தோசை மாவு சீக்கிரம் புளிக்காது, அவனில் வந்து ப்ரீஹீட் பண்ண அவனில் வச்சாதான் வந்து புளிக்கும். ஸோ அதனால் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து அரைச்சி வச்சாச்சு. மாவு நல்லாவே புளிச்சிருச்சு. ஸோ அதனால் அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பன்ற மாதிரி எனக்கு ஒரு ஊத்தாப்பமும் சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டு நல்லபடியாகவே போச்சு. எல்லாருக்குமே வந்து தைத்திரு நல்வாழ்த்துக்கள். நீங்கள் பொங்கலை எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு பொங்கல்னாவே எங்கள் ஊரில் வந்து விளையாட்டு போட்டி தான் ஞாபகம் வரும். உங்களுக்கு எது ஞாபகம் வரும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.